SmileyTrips.com, the domestic and international tour expert. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட சிறு பண்ணாரியம்மன் திருக்கோயிலில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை அந்த ஆலயத்திற்கு வழங்குவது குறித்து கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு விவர அறிக்கை இங்கே படித்து பார்த்தேன். விவர அறிக்கையில் 1913-1991 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது அதற்காக 20 ஏக்கர் நிலங்களை வனத்துறையின் சார்பாக வருவாய்த்துறையின் மூலமாக அதற்கு 40 ஏக்கர் நிலங்களை வழங்கி பெறப்பட்டிருக்கிறது. அதே போலதான் 3 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசின் சார்பாக அங்கே 50 ஏக்கர் நிலங்களை வழங்கி 25 ஏக்கர் நிலங்கள் வனத்துறையின் சார்பாக வழங்க வேண்டும் என்று அன்றையிலிருந்து இன்று வரையிலும் இந்த கோப்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகிற போது ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்களை இறக்கி விடுகிறார்கள். வாகனத்தில் வருகின்றவர்களை அவர் நடந்து வந்தே இந்த கோயில் ஆலயத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதை மனதிலே கொண்டு இந்த அரசு மிக விரைவாக வனத்துறையும் அதே போல வருவாய்த்துறையும் இணைந்து வேறு இடத்தை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறோம், வனத்துறைக்கு சரியானதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசினேன், வனத்துறை அதிகாரியோடும் பேசியிருக்கிறேன். விரைவில் இருவரும் ஒருங்கிணைந்து 50 ஏக்கர் நிலங்களை வனத்துறைக்கு வருவாய்த்துறையின் மூலமாக வழங்கி வனத்துறை இதை ஏற்று மிக விரைவிலேயே அந்த ஆலயத்திற்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழரின் கலைஞர் அவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் முதற்கு வணங்கி, அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் குத்தியாலத்தூர் காப்பு காட்டில் அமைந்துள்ளது. இப்பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வெளிமண்டலத்தில், அதாவது பஃபர் ஜோனில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலத்திலிருந்து பெருவாரியான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இத்திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை சார்பாக போதிய வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. இத்திருக்கோயிலுக்கு ஏற்கனவே 20 ஏக்கர் 8.093 ஹெக்டர் வனநிலம் அரசாணை எண் 12 சுற்றுச்சூழல் மற்றும் வனநாள் 13/1992 காப்பு காட்டிலிருந்து நீக்கம் செய்து வழங்கப்பட்டுள்ளது, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லிருந்து டீரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்த கொடுப்பதற்காக வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தினை நிலமாற்றம் செய்வது தொடர்பாக கடந்த 2014 முதல் 2020 வரையிலும் கடித பரிமாற்றங்கள் கோவில் நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளுக்கு இடையே நடைபெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 வனத்துறையின் 10 ஹெக்டர் நிலத்திற்கு ஈடாக 2 மடங்கு மாற்று நிலம் குத்தியாளத்தூர் கிராமத்தில் புலை எண் 2095 புலை எண்ணில் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி அந்த நிலம் கரடு புறம்போக்கு நிலம், அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் வந்து சரிவான செங்குத்தான பகுதிகள். மேற்படி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த சில மக்கள் அங்கு வந்து போராட்டம் செய்து வருகிறார்கள். அந்த நிலத்தினை வனத்துறைக்கு மாற்றம் செய்வதற்கு கடும் ஆட்சேபனை செய்து வருகின்றனர். முக்கியமாக இந்த நிலங்கள் வளர்ப்பதற்கு அந்த நிலம் உகந்ததல்ல, ஏனால் அந்த நிலத்தில் வந்து மரம் வளர்க்க முடியாது. அந்த நிலம் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலையில் மாற்றம் அமைச்சத்தில் வழிகாட்டுதல்படி அந்த நிலம் உகந்ததல்ல என்று சான்றளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலம் வேற இளம் நிலம் காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இதுவரை இது தொடர்பாக மாற்று நிலம் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இப்போது வந்து இந்த ரோட்ஸை பத்தி நம்ம வனத்துறையில சொல்ல வேண்டும் என்றால், வனச்சாலைகள் அமைப்பது தொடர்பாக அதற்குன்னு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்
1880 படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே வனத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, நெறிமுறைகள் இருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். பேரவைத் தலைவர்கள் அவர்களுக்கு வணக்கம். மனிதர்களுக்கு பகுத்தறிவு, சுயமரியாதை, தன்மான உருவாக்கி ஊட்டிய பகுத்தறிவு பலருடன் தந்தை பெரியார் அவர்களை வணங்குகிறேன். தாய் நாட்டுக்கு தமிழ்நாடன் பேர் சூட்டியவர், தம்பியன் ஐத்து நமக்கெல்லாம் அண்ணன் தம்பி பாசத்தை கற்றுத்தந்தவர், ஏழின் சிறப்பில் இறைவனுக்கான சொன்ன பேரறிந்த அண்ணா அவர்களை வணங்குகிறேன். வாழ்கிற காலத்திலேவே வரலாக வாழ்ந்தவர், தன் வாய்க்கவே தமிழ் தமிழ் மக்களுக்கு அர்ப்பணித்தவர், நம் எல்லாம் ஆளாக்கியவர், அண்ணன் தமிழ் அழகுபடுத்தியவர், அன்பு தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வழங்குகிறேன். இனமானத்தை கற்றுத்தந்து நட்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இனமான பேராசிரியர் அவர்களை வணங்குகிறேன். அரசியல் மேதை தலைவர் கலைஞரின் மனசாட்சி அண்ணன் மாறன் அவர்கள் வணங்குகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு விதுவழியாக தந்து நீதி கட்சி தொடராக சமூக நீதி, இடஒதுக்கீட்டு, பாலின சமத்துவம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, மாநில சுயாட்சி கொள்கை, சமூக பாதுகாப்பு கொள்கை மாறா பயணம் என்ற இலக்கை வகித்து தன் அடிப்படையில் சிறப்பான ஆட்சி நடத்துவதால் இன்றைய தினம் அந்த மாநிலமும் இந்தியாவின் அனைத்து மாநிலமும் பாராட்டுகின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர், மக்கள் தலைவர், கழக தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வணக்கம். மாண்புமிகு நிர்வாக நீர்வளத்துறை அமைச்சர், அவை முன்னவர், சட்டமன்றத்தில் உள்ள மூத்தவர் அண்ணன் துரைமுருகனுக்கு வணக்கம். தலைவர் கலைஞரவன் போல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டாக நற்றொன்றும் நச்சொன்றும் அதே நேரத்தில் ஆணித்தனிவாக பேசும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். கழகத்தின் மூத்தவர், முன்னாள் அமைச்சர், எனது அரசியல் ஆசான் அண்ணன் ஆற்காட்டு அவர்களுக்கு வணக்கம். எனது 50 வருஷம் குடும்ப நண்பர் முரசும் செல்வம் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம். இம்மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு வணக்கம். எனது வெற்றிக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகிய அனைவருக்கும் வணக்கம். கைத்தறி மாண்புமிகு பேரவை தலைவர்ல விவசாயத்துக்கு அடுத்ததாக நெசவுத்தொழில் பெரும்பாலான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற துறை, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு. எப்போதெல்லாம் கழக ஆட்சி பொறுப்பில் இருக்குதோ அப்பெல்லாம் நெசவால் தேவை குறித்து தனி கவனம் செலுத்தி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று
ரெண்டு ஆண்டு காலமெல்லாம் ஆச்சு. இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் அண்ணா கலைஞர் மிஞ்சிற அளவுக்கு நெசவாளர்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்கள் செயல்படுத்தி உள்ளார். கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது அந்த மாமன்றத்தில் அறிவித்தவாறு தள்ளுபடி மானியம் கை காட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கங்களுக்கு வயகப்படாமல் நிலுவையில் இருந்த தள்ளுபடி மானியம் தொகை ரூபாய் 160 கோடியுடன் நட்பாண்டு தொகை 150 கோடியும் சேர்ந்து மொத்தம் 350 கோடி நெசவார கூடு சங்கத்துக்கு மே 20, 21, மார்ச்லேருந்து 22 வரை வழங்கப்பட்டது. நான் இதுக்கு தான் பேரோட சொல்லலாம், அந்த ஆட்சி சொன்னால் இதுக்கு நான் திருப்பி வந்துக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து நிலுவையில் இருந்து தான் சொன்ன தவிர ஆட்சியை பற்றி சொல்லலை. அது நான் ஒரு பேருட அங்கே நான் சொல்கிறது இல்லை. மேலும் 2022-23 ஆண்டில் ரூபாய் 200 கோடி சங்கங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டுகள் மட்டும் இந்த திட்டத்துக்கு சங்கத்துக்கு நிலை இல்லாமல் மொத்தம் 510 கோடி வாங்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னா இங்கே உட்கார்ந்துக்கிற இந்த முதலமைச்சர் தான் திராவிடனாய். நெசவால் கூட்டு சங்கல் பணிபுரியும் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொன்னது தான். 406 தற்கால பணியாளர்களை 27-6-2002 முதல் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் 1032 பணியாளர்களுக்கு 31-5-2002 முதல் 15% ஊதிய உயர்வு வாங்கப்பட்டுள்ளது. ஈரோடு தமிழ்நாடு கூட்டுறவு மாநில பணிபெறும் 300 தொழிலாளர்களுக்கு மாதம் 1க்கு 5000 ரூபாய் ஒருத்தருக்கு. எப்போ யார் இதெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சுக்கிறாங்க எந்த ஆட்சியில்? அதே மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை, இந்த கூட்டுறவு சங்கங்களில் ஒரு எம்டி இருப்பார், மேனேஜிங் டைரக்டர். அவருக்கு வந்து அந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் அந்த மாதமான ஒரு சேலரி கொடுக்கணும். ஆனால் அவங்க நிறைய நாள் கோரிக்கை எங்களெல்லாம் சரியாக நடத்த முடியல, அது வந்து அரசு ஏற்றுக்கணுன்னார். அது உடனே நமது முதலமைச்சர் எடுத்து சொன்ன உடன் 15/22 வெளியிட்டார் அந்த ஆணை. இதெல்லாம் நம்ம சொன்னால் கோவிச்சுக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்து இந்த சூழ்நிலையில் இந்த முதலமைச்சர் செயல பணிகள் நீங்கள் கொஞ்சம் பாருங்க, பாராட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. நெசவார முத்ரா திட்டம், இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு வங்கி மூலம் 27,070 கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 132.40 லட்சம் குறைந்த 132 கோடி 40 லட்சம் வட்டி கடன் வாங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவே தமிழ்நாடு முதல் மாநிலம் உள்ளது. வேஸ்டி சேலை வாங்க திட்டம் நீங்கள் நிறைய பேசிட்டீங்க. இந்த 2023 எங்கள் முதலமைச்சர்கிட்ட முதல் எங்களை கூப்பிட்டு, நீங்கள் கொடுக்குற அரசு செலவு பண்ணுற அந்த 500 கோடி 499 கோடி சரியாக மக்கள் அந்த இது அந்த கொடுக்குற அந்த வேஸ்டேஜாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, இது எப்படி நீ செய்வோமோ தரமாக செய்யறதுக்கு யோசனை பண்ணுன்னு எங்களுக்கு வந்து ஆணையிட்டார். அதுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் ஆணை ஏற்று அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சொல்லி நிறைய வந்து ஓப்பனாக இதில் பேச முடியாது. இருந்தாலும் அவர் கோரிக்கை ஏற்று 15 புதிய ரகங்கள் அதேபோல் வேஸ்டி 5 ரகங்கள் சொல்லி மாற்றி இன்னைக்கு தரமான இது. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு இந்த வருஷம், நான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்து எதுக்காக உங்களுக்கு அந்த வார்த்தை எதிர்கட்சி தலைவர் சொன்னதை குறை சொல்கிறேன்னு உங்களை சொல்ல, நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்ம இருக்கும்போது என்ன, அதுக்கு தான் நான் சொன்ன தவிர நான் உங்களுக்கு குறை சொல்லணும்னு சொல்லவே இல்லை. ஒன்றுட ஒரு குறையோட உங்களை பற்றி நான் சொல்ல. இப்போது பொதுமக்க எங்கன்னா சொல்லுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்க தான், ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.